الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عبس وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى صدق الله العليم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, இன்று ஓதப்பட்ட வசனத்திலே ஹஜ்ரத் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய விஷயத்திலே இது அருளப்பட்டது. அவர்கள் பெருமானாரை மார்க்க விஷயமாக அணிய பொழுது முக்காவினுடைய குறைஷி காஃபிர்களிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொள்வதற்காக பேசிக் கொண்டிருந்த பொழுது இவர்களுடைய வார்த்தைகளை புறக்கணித்தார்கள். அதனால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சிறிது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரித்தவாறு இந்த வசனம் அருளப்பட்டது என்பதை நாம் ஏற்கனவே பகிர்ந்திருக்கின்றோம். ஹஜ்ரத் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அவர்களுடைய நினைவாக அவர்கள் என்ன பணி செய்தார்கள் என்ற தொடரிலே முஅத்தின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எத்தனை முஅத்தின்கள் இருந்தார்கள், அந்த முஅத்தின்களுடைய பின்னணி என்ன, பாங்கினுடைய ஒழுங்கு என்ன என்பதை பற்றி உண்டான ஒரு பகிர்வை நாம் இன்று பகிர இருக்கின்றோம். இதற்கு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலே அவர்களும் ஒரு முஅத்தினாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்காவது வெளியூருக்கு செல்லும் பொழுது ஹஜ்ரத் உம்மு மக்தூம் அவர்களைத்தான் இமாமத் செய்வதற்கும் அவர்களிடம் ஒப்படைத்து செல்வார். அந்த அளவிற்கு அவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்தார். பிற்காலத்திலே அவர்களுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தால் அந்த அடிமை பெண் இஸ்லாத்திற்கு வரவில்லை, பெருமானாரை திட்டிக் கொண்டே இருப்பாள். இது பல தடவை அவங்க சொல்லி பார்த்தாங்க, ஆனால் கேட்கவே இல்லை. ஒரு தடவை எல்லை மீறி போய்விட்டுச்சு. தன்னுடைய பணிப்பெண் பெருமானாரை வசைபாடுவதை இவங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க முடியல. எனவே ஒரு கத்தியை மறைத்து வைத்திருந்தார்கள். அந்த பணிப்பெண் வளமை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசைபாடிய பொழுது சரியான தருணம் பார்த்து அவர்களை கொலை செய்து விட்டார். இந்த செய்தி பரபரப்பாகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு வந்துவிட்டது. கொலை குற்றவாளி யார், அதற்கு உம்மு மக்தூம் அவர்கள் கொண்டு வரப்படுறாங்க, இவங்க தான் கொலை செய்தாங்க என்று செய்தி தெரிஞ்சிருமா இல்லையா? எனவே ஏன் கொலை செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது அதற்கு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒவ்வொரு நாளும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், உங்களை அவள் வசைபாடி கொண்டே இருந்தாள், நான் எத்தனையோ எச்சரிக்கையும் செய்தேன், என்னால் தாங்க முடியல, அதனால் நான் கொலை செய்து விட்டேன் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தீர்ப்பு தான் நமக்கான படிப்பினை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது கொலை அல்ல, எப்படி யுத்தத்திலே எதிரிகளை கொலை செய்வீர்களோ அது போன்ற ஒரு நிகழ்வு தான் இது. பெருமானாரை ஒருவன் எள்ளி நகையாடினால் நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு முதல் வித்தே ஹஜ்ரத் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்த அந்த காரியம் தான். எனக்கு பழிக்கு பழி கிடையாதுன்றார். இஸ்லாமிய யுத்தத்திலே எதிரிகளை எப்படி கொலை செய்வீர்களோ அது மாதிரி தான் இது என்று ஹஜ்ரத் உம்மு மக்தூம் அவர்களுக்கு பழிக்கு பழி கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் என்பதை பார்க்கட்டும். யுத்தத்திற்கு செல்றவர்களும் யுத்தத்திற்கு செல்லாதவர்களும் சமம் இல்லை என்று வசனம் இறங்குச்சு. அப்படி வசனம் அருளிய பொழுது ஹஜ்ரத் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவ யுத்தத்திற்கு செல்லக்கூடியவருடைய நன்மையை நாம் அடைய முடியாத என்ற கவலையில் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்தார்கள், அழுது மன்றாடுறான். எனக்கு கண்ணு கண் பார்வை நீ தான் எனக்கு தரல, இப்ப நான் யுத்தத்துக்கு போகல, கண் பார்வை இல்லாதனால போக முடியல, அப்ப அவங்க அடையக்கூடிய நன்மையை நான் அடைய முடியாமல் இருக்குத என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடினார்.
அப்போ அந்த ஆயத்து இறங்கி இருக்குது. இவர்கள் மஸ்ஜித் நபியில வந்து அழுகுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏழு வானத்துக்கு போயிட்டு மீண்டும் திரும்பி வர்றாங்க. திரும்ப வந்து அதுல ஒரு இடைச்செருகலை ஒன்று செருகிறான். யார் சொல்ல முந்தி அருள அருளப்பட்ட அந்த வசனத்திலே சங்கடம் உள்ளவர்களை தவிர என்ற வார்த்தையை, இதுதான் வகையிலேயே சின்ன வகி. இந்த ஒரு வார்த்தையை கொண்டு வருவதற்காக ஏழு வானம் கடந்து மீண்டும் வந்து இந்த வார்த்தையை அதோட சேர்த்துட்டாங்க. இதுதான் சின்ன வகை. அப்ப அந்த அளவிற்கு இவளுடைய அழுகை அல்லாஹ்வினுக்கு தொற்றுக்கு அரசை தொற்றிருக்கிறது. ஏழு வானம் கடந்து போன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வந்து அவர்களுக்காக என்ன செய்தார்கள், இந்த வார்த்தையை சேர்த்தார். யுத்தத்திற்கு இவர்கள் அனுமதி கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கு அனுமதி கேட்டார்கள், அனுமதி கொடுக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் அவங்க அனுமதி கேட்கறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு அனுமதி தரல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவும் அனுமதி தரல, உங்கள் விஷயத்துல ஆயத்தே இறங்கிடுச்சு, அப்ப நீங்க ஏன் இல்ல, நான் ஷஹீதாகணும்னு நான் விருப்பப்படுறேன், அப்ப நீங்க எப்படி போர் செய்வீங்க அப்படின்னு சொன்னோடனே அதற்கு உம முகத்தம் இல்லாதெல்லாம் சொல்றாங்க, ஒரு படை வந்து செம்மையாக இருக்குது என்பதற்கு அந்த கொடி இருக்கக்கூடியவர் முன்னேறி செல்லணும். கொடி யார்கிட்ட இருக்குதோ அவர் முன்னேறி செல்லணும். அந்த கொடியை எங்கிட்ட தாங்க, எதிரில் யார் வர்றா, வெட்ட வர்றானா குத்த வர்றானான்னு எனக்கு தெரியாது. கொடியை வாங்கிக்கிட்டு நான் என்ன செய்வேன், முன்னால போய்கிட்டே இருப்பேன், என்னை தொடர்ந்து படையை வரட்டும்ட்டான். அவர் இவ்வளவு ஆசைப்படுகின்றாரே என்று என்ன செய்யறாங்க, அவங்கள்ட்ட கொடியை கொடுத்தாங்க. உச்சகட்டமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஹஜரத் உமர் முக்தம் ரலியல்லாஹு தஆலா கொடியை வாங்கிட்டு எதிரிகளுக்கு மத்தியில உள்ள ஊடுருவி சென்றார்கள். கொடி போக போக படை முன்னேறும், எனவே படையும் உள்ளே புகுந்து எதிரிகளை சகட்டுமே நீக்கி தாக்கி மாபெரும் வெற்றியை பெற்றார்கள். அதிலேயே ஹஜரத் உமர் முக்தம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதானார். அப்ப இவர்கள் முஅத்தின் ரசூலுல்லா, ரசூலுல்லாவுடைய முஅத்தினாகவும் இருந்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயிபு இமாமாகவும் இருந்தார்கள். இன்னொருவர் நாம் அறிந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பாங்கு சொல்வது என்பது இமாமத்திற்கு நிகரான ஒரு பணி, அது ஒரு இகழ்வான இழிவான ஒரு விஷயம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அதான் பாங்கு சொல்லவில்லை என்றால், ஹையால சலா தொழுகைக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டு அந்த சப்தம் கேட்டு யார் வரலையோ அவர் காஃபிர். இப்ப மோதினார் சத்தம் போட்டு யார் வரலையோ அவர் தொழாதவர் சொல்லுவோமே தவிர காஃபிர்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் ரசூல் அழைத்து அதீவுல்லாஹ அதீவுர் ரசூல், அல்லாவிற்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். அப்ப ரசூல்லாம் அழைச்சு அவர் வரலன்னா ரசூலுக்கு சொல்லுக்கு கட்டுப்படலன்னு அர்த்தம். அவர் தொழாதவர் மாத்திரம் அல்ல, காஃபிர் ஆயிடுவார். அதனால் ரசூலுல்லாஹ் நம்மின் மீது கிருபை கொண்டு வாங்க சொல்லல. அப்ப உள்ள உம்மத்தின் மீது கிருபை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யவில்லை, அதான் சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபியில வந்தபோது தொழுகிற நேரத்தில் ஒரு சஹாபி படுத்திருந்தாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா எழுப்ப சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா எழுப்பி விட்டாங்க. நன்மையான காரியத்துக்கு ரசூலுல்லாஹ் முந்திருவாங்க, சலாம் கூட ரசூலுல்லாஹ்க்கு முந்தி சொல்ல முடியாது, ரசூல்லா முந்திடுவாங்க. எப்படியாவது முந்தி சொல்லணும்னு அபூபக்கர் சித்திக்கெல்லாம் பின்னால வந்து வரும்பொழுதே ரசூல்லா என்ன செய்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அபூபக்கர்ன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி நாலா பக்கமும், ஒளிக்கு எந்த பக்கம் பார்க்கும், நாலா பக்கமும் அவர்களுக்கு பார்க்க முடியும். அப்ப நன்மையான காரியத்தை ரசூல் முந்தி செய்வார்களே, அது அந்த சஹாபி தொழுகைக்காண்டி எழுப்பி விடுறது நன்மையான காரியம் அல்லவா, அப்ப தாங்க செய்யாம என்ன விட்டு ஏன் ஏவினீர்கள் என்று கேட்டார்கள். சஹாபிகள் கேட்பதுல ஒரு படிப்பினை இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, நான் எழுப்பி தூக்க அசதியில புரண்டு படுத்துட்டாருன்னா அவருடைய ஈமான் போயிடும். அதற்காக வேண்டிதான் நான் எழுப்பாம உங்களை விட்டு எழுப்ப சொன்னேன். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்க சொல்லல. அப்ப அந்த அசான் சொல்லக்கூடிய பணியை ஒவ்வொரு சஹாபிகளையுமே விரும்பினார்கள். இந்த அசானை தொழுகைக்கா வேண்டி எப்படி அழைக்க வேண்டும் என்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. நெருப்பு மூட்டலாம் என்று சிலர் சொன்னாங்க, அது வந்து நெருப்பு வணங்கிகளுக்கு ஒப்பாக இருக்கும், முரசு கொட்டலாம் அது இன்னொரு கூட்டத்தார்களுக்கு ஒப்பாக இருக்கும், இப்படி எல்லாம் சொல்லி அந்த சபை கலைஞ்சிருச்சு.
அப்ப ஸயீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் அன்று இரவு கனவுல தொழுகைக்கான அழைப்போலி நாம் இப்போ சொல்லக்கூடிய இந்த அதானை மாதிரி இப்படி தொழுகைக்கு அழைப்ப மாதிரி என்ன சொல்றதுக்கு நான் கனவுல கண்டேன் என்று பெருமானா சல்லாஹ் செல்டாவிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வந்து இதே கனவை சொல்றாங்க. ஆனா முதல் சொன்னது ஸயீத் ரலியல்லாஹு தஆலா தான். எனவே அதையே தொழுகைக்காக அழைப்பு ஆக்கி விட்டுட்டு இந்த கனவை கண்டதை அவரை கௌரவிப்பதற்காக ஸயீத் ரலியல்லாஹு பாங்க பிலால் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொல்வாங்க. யார் பாங்க சொல்றாங்களோ அவர்கள் இக்காமத் சொல்றது சிறப்பு. அப்படி மாத்தி சொல்றதுனால தப்பு இல்லை, அவர்களே இக்காமத் சொல்றது சிறப்பு. ஆனால் இந்த பாங்கை கனவில் கண்டதுக்காக வேண்டி பிலால் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பாங்க சொல்லுவாங்க, ஸயீத் ரலியல்லாஹு தஆலாவுக்கு இக்காமத் சொல்லக்கூடிய ஒரு முன்னுரிமையை கொடுத்தார். இந்த ஸயீத் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி இருக்கும் பொழுது அவர்களுடைய அந்த பரிசுத்தமான அந்த உடலை பார்த்து, ரசூலுடைய உடலை பார்த்த பின்பு எனக்கு மீண்டும் நான் வேற யாரையும் பார்க்க கூடாது ரப்பே, என்னுடைய பார்வையை பறித்து விடு என்றார்கள். பார்வை போயிடுச்சு. நாளை சொன்னத்திலே அவர்கள் பெருமானவரோடு மகிழ்வோடு இருப்பார்கள். அல்லாஹு தஆலா நம்மளுக்கும் அந்த நசீபை தந்தருள் உரிவானா. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமையாவிடம் அடிமையாக இருந்த பொழுது அவன் சூடு வச்சான், நாக்கிலையும் சூடு வச்சான். எனவே அஷஹது என்ற அந்த ஷீன், அந்த உச்சரிப்பு சரியா வராது. அஷஹது என்று அந்த சீனுக்கும் ஷீனுக்கும் வித்தியாசம் இருக்குது அல்லவா, அந்த அஷஹது என்று அவர்களுக்கு சரியாக உச்சரிக்க போறாது. எனவே இது ஒரு சில பேர் இந்த அரபிகள் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு சில பேர் முஸ்லிம்கள் தான் சஹாபிகள் தான், அப்போ பிலாலுக்கு வந்து ஷீன் சரியா வரல, வேற ஆளை மாத்தணும். உமர் ரலியல்லாஹு தஆலாவும் இந்த கருத்தை கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது உமர் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஷீன் சரியா வரல, ஆளை மாத்தணும்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்துல அவங்க என்ன சொல்றாங்களோ அடுத்த விஷயம் ஆயத்து இறமும். அதே கருத்துல இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அது ஒரு நாளைக்கு நம்ம பேசுவோம் என்னென்ன ஆயத்தெல்லாம் இறங்கியிருக்குன்ட்டு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் கூட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவே சொல்றாங்களேன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, வேற ஆளா பாங்க சொல்லிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்விடம் அழுகிறார்கள். எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆற்றல் அதுதான், பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய குரல் அவ்வளவு சிங்காரமாகவும் சிருங்காரமாகவும் இருக்கும். இப்பெல்லாம் கரண்ட் இல்லையே, கரண்ட் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவங்க பாங்க சொன்னாங்கன்னா எதிரொலிக்கும், அவ்வளவு அழகான குரல். அந்த பதவியை எனக்கு தந்துட்டு அதையும் என்கிட்ட இருந்து பிடிச்சிட்டு சொல்லி அவர்கள் எல்லா இடத்துல எல்லா இடத்துல என்ன செய்யறாங்க, அழுது மன்றாடுகின்றனர். இது நடந்தது இஷா. ஃபஜ்ருக்கான நேரம் நீண்டு கொண்டே போகின்றது. எப்போது வழமையா ஒரு குறிப்பிட்ட டயத்துல இருக்கும்போது ஃபஜர்கான நேரம் நீண்டு கொண்டே போகின்றது, ஃபஜர்கான வக்து வரல. ஃபஜருன் சாதிக்குன் என்று சொல்லுவாங்க, ஃபஜருன் காதிப், ஃபஜருன் காதிப் சாதிக்கன். அந்த லேசான அந்த வெள்ளை வெளிச்சம் வானத்துல வரும்பொழுதுதான் ஃபஜருடைய வக்து ஆரம்பமாகும். அது வரல, இரவு நீண்டு கொண்டே போகிறது. ஏன் இரவு நீண்டுகிட்டே போகுது என்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டான். ஏன் நேத்து இஷாவுக்கு பாங்க சொல்லலன்னு கேட்டான். இல்ல பிலால் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஷீன் சரியா வரலன்ட்டு வேற ஆளை சொல்ல சொல்லியாச்சு. பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய பாங்கை வைத்துத்தான் பைத்துல் மழமூர் ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லாவிலே நாங்க தொழுவோம். எனவே விடியாது உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கலான்னு நான் திருப்பி வந்தேன் என்று சொன்ன உடன்தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா போய் கூட்டு வாங்கன்னு சொல்லி பிலால் ரலியல்லாஹு கூட்டாங்க. அழுது முகமெல்லாம் வீங்கி போய் இருக்கிறது அவரிடம். நீங்க தான் பாங்க சொல்லணும்ட்டு விண்ணிலிருந்து வந்திருக்கு உத்தரவு அப்படின்னு அவர் அழுது, யார் ரசூலல்லா சொர்க்கத்துக்கு நான் செல்வனா அப்படின்னு கேட்கறாங்க. நீ எல்லாத்துக்கும் எல்லா சஹாபிகளுக்கும் முந்தி நீ சொர்க்கத்துக்கு போயிருவேன், எல்லா நபிமார்களுக்கும் முந்தி போயிருவானு கேக்குறாங்க. எல்லா நபிமார்களுக்கும் முந்தி போயிருவேன், பிலால் ரலியல்லாஹு தஆலா விடல. யார் ரசூல், உங்களுக்கு முந்தி நான் போயிருவானு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆம், எனக்கும் முன்னால் போவேன், என்னுடைய ஒட்டகத்தினுடைய
மூக்கணாங்கயிரை பற்றி கொண்டு நீந்த முன்னால போவ என்று பிலால் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சரித்திரத்தை பார்க்கிறோம். இன்னொரு சஹாபி, இந்த ரெண்டு பேருமே மதீனாவினுடைய முஅதின்கள். மக்காவினுடைய முஅதின் யார் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு என்ன செய்யறாங்க, வெளியில போய் ஒரு கூடாரத்தை அமைச்சு தங்கி இருப்பாங்களா இல்லையா, அந்த தங்கி இருக்கக்கூடிய இடத்துல பூரா சுற்றி காபிர்கள் இருக்கிறாங்க, சின்ன பையங்க பூரா காபிர்களுடைய பிள்ளைகள். அப்ப அங்க பாங்கு சொல்லப்படுது, தொழுகைக்கான நேரம் வந்தோடனே பாங்கு சொன்ன உடனே சின்ன பையங்க, ஆனா அவங்க முஸ்லீம் அல்ல, அவர்கள் இதே பாங்க ரிப்பீட் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இங்க மாதின் பாங்கு சொல்லுவாரு, அவங்களும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷத் அல்லா இலா இல்லல்லாஹ் அஷத் அல்லா இலா இல்லல்லாஹ், ஆனா அவங்க முஸ்லீம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லமாக கோபிச்சு அந்த சின்ன பையங்களை பூரா புடிங்கிறாங்க. உடனே அல்ல ரெண்டு மூணு பேரை என்ன செய்யறாங்க, பிடித்து கொண்டு வந்து ரசூல்லாவிட்ட முட்டாச்சு. அதுல விட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுல ஒருவருடைய சப்தம் மட்டும் ரொம்ப அழகா இருந்துச்சு, அது யாருன்னு கேக்குறாங்க. அப்ப அபு மஹதூரா, முன்னால மூணு பட்டம் திறந்திருக்கு, ரெண்டு பட்டம் திறந்து சட்டை விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய சின்ன பையன் தானே, அந்த ரெண்டு சட்டை திறந்திருக்குது, அவரை கொண்டு முன்னால் விடுறாங்க, இவர் சத்தம் தான் அப்படி கேட்டது. அப்ப பெருமானா சல்லா சொல்லுவாங்க, அந்த முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய அசான் உனக்கு தெரியுமாங்கிறாங்க. ஆமா, அவங்க சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு, எங்க சொல்லுங்கிறாங்க. அப்போ அந்த அபு மஹதூரா ரசூல்லாவுடைய முன்னாள் ரசூல் சொல்லா அவங்க தலையில கைய வச்சு அவருடைய நெஞ்சிலையும் கைய வச்சு நீ பாங்கு சொல்லுங்கிறாங்க. இப்ப அபு மஹதூரா பாங்கு சொல்றாங்க ரசூல் முன்னிலையிலே, அழகான முறையில பாங்கு சொன்ன உடனே நல்ல சொல்ற நீ போ அப்படிங்கிறான். அப்ப அந்த அபு மஹதூரா சொன்ன வார்த்தை தான் நாம் சிந்திக்க வேண்டியது. யா ரசூலுல்லா, அஷத் அன் லா இலாஹா இல்லல்லா அஷத் அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லா நான் சொல்லிட்டேனே, இனி உங்களை விட்டு நான் எங்க போவேன். முதல்ல விளையாடும் பொழுதும் இதே அஷத் அல்லா இலா இல்லல்லா அஷத் அன்ன முஹம்மதுர் சொல்லி விளையாடிக்கிட்டு இருந்தவர் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுன்னு சொன்ன உடன் அந்த ஈமானுடைய ஒளி புகுந்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு சொல்லித்திருந்தார்களோ அவைகளெல்லாம் ரசூல்லா சொல்ல சொன்னார்கள். இந்த துவாவை சொல்ல சொன்னாங்க, பள்ளியாசல் நுழையும் போது இதை ஓத சொன்னார்கள், வெளியே போகும்போது இதை சொன்னார்கள். அப்ப இந்த துவாவெல்லாம் ரசூலின் நபித்துவ நாவினால் வழங்கப்பட்டது, அதையெல்லாம் அதே எண்ணத்தோடு இது ரசூல்லா சொல்லி தந்தது என்ற எண்ணத்தோடு நம்ம சொல்லுவோமே ஆனால் அந்த பவர் நம்மளுக்கு கிடைச்சிடும். அந்த அபு மஹதூராவை தான் மக்காவுக்கு முஅதின் ஆக்குறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலையில் கையை வைத்தார்கள் என்று தலைமுடியை அவர்கள் சடம் மாறி வளர்த்தாங்க. இது இஷுக்கே ரசூல், பெருமானாரின் மீது உண்டான பேரன்பு. யாரும் அவங்கள கண்டிக்கல, யாரும் கேட்கவும் இல்லையா முடிய வெட்டலன்னு கேட்கல. அதே மாதிரி எனக்கு ஈமான் போரும் போது நான் முன்னால பட்டனை திறந்துதான் வச்சிருந்தேன், அதே மாதிரிதான் அவங்க கடைசி வரைக்கும் என்ன செஞ்சாங்க, முன்னால் உள்ள பட்டனை பூட்ட மாட்டாங்க. அந்த அபு மஹதூரா தான் மக்காவின் முஅதினாக இருந்தான். இப்படி இந்த மூன்று முஅதின்களை பற்றி பேசணும். பாங்கினுடைய சில ஒழுங்குகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அசான் என்பது ஒரு ஊருக்கு ஃபர்லு கிஃபாயா, எங்கேயாவது ஒரு இடத்துல பாங்கு சொல்லி ஆகணும். எங்கேயுமே சொல்லப்படவில்லை என்றால் எல்லாருக்கும் மீதுமே குற்றம். அடுத்து பாங்கு சொல்வதை கேட்டு அதற்கு ஜவாபு சொல்வது வாஜிப். பாங்கு சொல்லும் பொழுது சலாம் கூட சொல்லக்கூடாது. பாங்கு சொல்லும் போது சலாமே சொல்லக்கூடாதுன்னா பேசவும் கூடாது. பாங்குக்காக வேண்டி மரியாதை செலுத்த வேண்டும். ஹாரூன் ரஷீத், நேர்மையான ஹலீஃபாக்களில் உள்ளவரான ஹாரூன் ரஷீத் பாசுதாவுடைய மனைவி ஜுபைதா, அவர்களும் பெரிய சாலிஹான ஒரு பெண்மணி. அரஃபாவில் ஹாஜிகளுக்காக வேண்டி தண்ணீர் அவர்களுக்கு இல்லை என்பதற்காக வேண்டி ஈராக்கில் இருந்து அங்க வரைக்கும் இப்பமும் அந்த இது இருக்குது. ஜுபைதா கணவாயின்னு சொல்லி அங்கிருந்து கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளவு பொருளாதாரத்தை செலவழிச்சு அங்கிருந்து தண்ணியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு மார்க்கத்தின் மீது பற்றும் தான தர்மமும், அந்த சரித்திரம் பெரிய சரித்திரம், அந்த அளவுக்கு அவங்க இபாதத்தில் கூடினவர்கள்.
அவர்கள் வஃபாத்திற்கு பிறகு அவருடைய தோழி கனவுல தாங்குறாங்க, உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு. அவங்க எவ்வளவோ தான தர்மம் செஞ்சிருக்காங்க, அந்த தான தர்மத்தினால உங்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை தந்திருப்பானே அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப அந்த ஜுபைதா அம்மா கனவுல சொல்றாங்க, ஒரு நாள் எனக்கு கடுமையான பசி, அந்த பசியில சாப்பிடுவதற்காக நான் அமர்ந்து உணவை எடுத்து வாயில வைக்கப்படும்போது அசான் ஒலிக்கப்படுது. எனவே அதை அப்படி உணவை வச்சுட்டு அதான் முடிகிறது வரைக்கும் அதானுக்கு பதில் சொல்லி அதில் அதானுடைய துவாவை ஓதனதுக்கு அப்புறம் நான் உண்ண ஆரம்பித்தேன். அல்லாஹ் தஆலா வேற எந்த கேள்வியும் கேட்கல. அதானை நீ மதிச்சு உன்னுடைய பசியை கூட நீ அடக்கினியா இல்லையா, சொர்க்கத்துக்கு போன்ட்டான். அதான மதிப்பதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. பாங்கு துவாவுக்கு பிறகு நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். ஏன்னா பாங்கு துவாவுல நாம எதை கேட்கிறோம்னா, அல்லாஹ் ஏற்கனவே ரசூலுல்லாஹ்க்கு மகாம மஹ்மூத் என்ற உயர்ந்த இடத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் வாக்களிச்சுட்டான். அசா யபஅஸக ரப்புக மகாம மஹ்மூதா, அந்த மகாம மஹ்மூதாவை ரசூலுல்லாஹ்க்கு கொடு என்று நாம கேட்க சொல்லியிருக்காங்க. ஏன் நாம சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கொடுக்க போறானா, இல்ல நாம கேட்பதினால் அல்லாஹ் அந்த மகாம மஹ்மூதல இருந்து ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு ஷஃபாத் செய்வான். அதனாலதான் வர்சுக்னா ஷஃபாத்தஹு என்று சேர்த்து நாம ஓதுவோம். வஹாபிகள் ஓத மாட்டாங்க. இப்போ அந்த இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் சேர்த்து உயர்ந்த ஒரு அந்தஸ்து எதுனா மகாம மஹ்மூதா தான். தன்னுடைய பிரியமான ஹபீபுக்கு அந்த மகாம மஹ்மூதை கேட்ட அந்த வாயில, இந்த உலகத்துல நீங்க எதை கேட்டாலும் அது ஒரு அற்ப பழைய வளையல் மாதிரி தான். மகாம மஹ்மூத ரசூலுல்லாஹ்க்கு கேக்குறோம், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விற்கு உலக படைப்பினங்களிலேயே சிறந்தது, அல்லாஹ்வுக்கு பிரியமானது ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வு கூடோடு நாம சொல்லிட்டு அந்த வாயால, யா அல்லாஹ் எனக்கு இந்த காஜத்தை நீ நிறைவேற்றி வைன்னு கேட்டா, அதற்கு முன்னால் இது அற்பம். தன்னுடைய ஹபீபுக்கு கேட்ட வாயால இந்த ஒரு அற்பமான ஒன்றதை கேட்கிறானே அப்படின்னு அல்லாஹ் தந்துடுவான். துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்களில் பாங்கு துவாவுக்கு பிறகு நீங்க கேட்கணும். முக்கியமாக ஆஃபியத்தை கேட்கணும். ஆஃபியத்து தான் சுவர் இருந்தால்தான் சித்திரம். குறைந்தது அல்லாமத்தை துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய சில பொழுதுகள் இருக்கின்றன. வேறு பிறிது ஒரு நாளில் அதே நாமும் இன்ஷாலா விரிவாக நாம் பேசுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு பாங்கை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை ஆக்கியவர்கள் புரிவானாக. பாங்கு சொல்பவர்களுக்கு அல்லாஹு தாலா வறுமையிலே கழுத்தை நீளமாக்குவான். கழுத்தை நீளமாக்குனா அது அசிங்கமா இருக்காது, கழுத்தை நீளமா அது கண்ணியமான முறையில் இருக்கும். யாரெல்லாம் பாங்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கழுத்து கண்ணியமான முறையில நீளமாக இருக்கும். அந்த கௌரவத்தை அல்லாஹ் மறுமையில கொடுக்கின்றான். அல்லாஹு தஆலா நமக்கும் அதுபடி தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஸ்தவ தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.